நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பத்து பேருக்கு சொர்க்க நன்மாராயம் கொடுத்தார்? எத்தனை பேருக்கு? அபூபக்கர் பில் ஜன்னா, உமர் பில் ஜன்னா, உஸ்மான் பில் ஜன்னா, அலி பில் ஜன்னா. ஏன் பத்து பேரும் எந்த நேரத்திலும் ரசூலுல்லாஹை விட்டு அசையவில்லை. இதுல முக்கியமான ஒரு ஆள் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு? இவர் குரஷி. இவர் சொர்க்கத்தை பொன் நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து பேர்ல ஒரு ஆள். அது மாத்திரமல்ல, எட்டாவது இஸ்லாத்தை தழுவியவர், எட்டாவது இரண்டாவது அண்டே இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இவர் இஸ்லாத்துக்கு எடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய கையில தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு இஸ்லாத்தை தழுவினார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பழைய பேர் அப்துல் அம்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேரை மாத்தினாங்க அப்துல் ரஹ்மான் அப்படின்னு. இஸ்லாத்தை தழுவிட்டு பார்க்கிறாங்க, மக்கால இருக்க முடியாது. முதல் முதலாக எத்தியோப்பியாவுக்கு 11 ஆண்களும் 4 பெண்களும் ஹிஜ்ரத் செய்தாங்க. அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க கடல் மார்க்கமாக. எத்தியோப்பியால இருந்து கேள்விப்படுறாங்க மக்கா வாசியில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உடனே எத்தியோப்பியாவிலிருந்து கடல் திசையால வந்து மக்காவுக்கு வந்து சேர்றாங்க. கேள்விப்பட்ட செய்தி போய் இப்ப மக்காவுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வோம். ரெண்டு ஹிஜ்ரத் செய்தவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். நபியுடைய சகலப்படி நபியுடைய மதினியை கல்யாணம் முடிச்சிருந்தார். நபியுடைய சாலப்படிமா ரெண்டு பேர், ஒன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அடுத்தது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த ரெண்டு பேரும் நபியுடைய மனைவி ஜைனப் பின்தி ஜஹஷுடைய தங்கச்சிமார கல்யாணம் முடிச்சிருந்தவர்கள். ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வந்ததோட முழு சொத்தையும் மக்கால வீசிட்டு வந்துட்டார். ஒரு சொத்தையும் கொண்டு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஜோடி போட்டார்கள். மதீனாவை வளர்க்கிறதுக்காக நபி அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு போட்ட ஜோடி சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு ரபீஅ செல்வந்தர். சஅத் இப்னு ரபீஅ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழைத்து சொன்னார், அப்துல் ரஹ்மான் என்னுடைய சொத்துல 60 உனக்கு தாரேன், எடுத்துக்க. ரெண்டாவது எனக்கு 2 மனைவி இருக்கிறாள், ஒருவரை உனக்கு நான் தாரை முடிச்சுக்கோ. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சகோதரரே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, எனக்கு ஒன்றுமே வானாம், துல்லூனி அனசு மார்க்கெட்டை மட்டும் காட்டிட்டார். அந்த காலத்துடைய மார்க்கெட் பனு கைலுகாவுடைய மார்க்கெட், யூத மார்க்கெட். ஹஸரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் யூதர்களோட தயிர் வியாபாரம் பண்ணினார். என்ன வியாபாரம் பண்ணினாங்க? தயிர் வியாபாரம் பண்ணி சொல்றாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்தான் என்றால், பல கதராயி துணி வலவு ரஃபஅத்து ஹஜரன், ஒரு கல்லை தூக்கினாலும் அந்த கல்லுக்கு கீழே தங்கம் இல்லாட்டி வெள்ளி, அப்படி என்ற வியாபாரத்தை பறக்க. ஒரு நாள் வியாபாரம் தான் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸுக்கு வாரார். அத்தர் அடையாளம் ஜுப்பால கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் என்ன அடையாளம், கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஓவியா ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சுதே சொன்னாங்க. அவுலிம்னா வலவு விஷால், ஒரு ஆடு அறுத்து சரி வழியுமா தாங்க ரசூலுல்லாஹ் கேட்டான். மதீனாவுல கல்யாணத்தை முடிச்சாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. நபியோடையே தான் இருந்தார், பத்ரித்தத்தை நபியோட, உஹதித்தத்துல சகோதரர்களே நபி அவர்களை பாதுகாக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டார். ஒரு காபிர் வந்து என்ன செஞ்சான்,
ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய பல்லுக்கு கல் அறிஞ்சார், பல்லு உடஞ்சி கீழே போயிடுச்சு. நபிய பாதுகாக்க போய் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய உடம்புல 20 காயம், அதுல முக்கியமான ஒரு காயம் காலில், அதனால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நொண்டியாக மாறிட்டார். கால் நடக்க முடியாத நொண்டியாக மாறியதாக வரலாறுகள் சொல்லு. ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சம்பாதித்தார், அல்லாஹ்வுக்காக செலவழித்தார். செலவழிக்கிறவர் நபியுடைய காலத்திலே ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்குற சஹாபாக்கள் ஒருவர், அஞ்சு நேர தொழுகையும் நபிக்கு பின்னாலதான் சொல்வார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இவர் செலவழித்ததை போல யாரும் செலவழிக்கல. சகோதரர்களே, முதல் முதலாக நபி அவர்கள் செலவழிக்க சொன்ன நேரம் 4000 திருகத்தை கொண்டது நபியின கையில கொடுத்தார். எத்தனை திருகம்? அந்த நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொத்தி 1/4 அது 4000 திருகம். இரண்டாவது தடவை நபி அவர்கள் செலவழிங்க அப்துல் ரஹ்மான் என்று சொன்ன பொழுது திரும்ப 4000 திருகத்தை கொண்டு கொடுத்தார். இது ஸகாத் இல்ல சகோதரர்களே, இது சதகா. மூணாவது தடவாக செலவழித்தது 40,000 தீனார் தங்கக்கார், 40,000 தீனார். ஐந்தாவது தடவாக செலவழித்தது, நாலாவது தடவாக செலவழித்தது 500 குதிரை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். 500 குதிரை வச்சு கொள்ளுங்க யா ரசூலுல்லாஹ். ஐந்தாவது தடவையும் திரும்ப 500 குதிரை கொடுத்தாங்க. ஆறாவதாக சொல்றாங்க நபியுடைய மௌத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் இருந்தாங்களே உம்மஹாத்துல் முஃமினீன், இவங்களை கவனிச்சது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செஞ்சார்? 400,000 பொறுமதியான தோட்டத்தை விற்று ரசூலுல்லாஹ் முழு மனைவிமார்களையும் கவனிச்சார். இது அவருடைய ஆறாவது சதக்கா. ஏழாவது சதக்கா, மௌத்துடைய நேரம் வசிய செஞ்சார் 50,000 தீனார். 50,000 தீனாரை செலவழிக்க சொன்னார் மௌத்துடைய நேரம் வசிய. எட்டாவது, அந்த காலத்தில் பதிரத்தில் கலந்து கொண்ட 100 சஹாபாக்கள் இருந்தார். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் 400 தீனார் கொடுப்பார் சதக்கா. 400 தீனார், இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வளமையாக செய்தது. ஒன்பதாவது, ஒரே நாளையில் 30 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒரே நாளையில் ஒரு அடிமையை வாங்கி உரிமைறதே கஷ்டம். 30 அடிமைகளை வாங்கி உரிமையிட்டார் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. பத்தாவது, ஒரே நாளையில் 1,000 குதிரைகளை வாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தார். சின்ன சதக்காக்கள் அல்ல சகோதரர்களே, பெரும் பெரும் சதக்காக்கள். இஸ்லாத்தை எழுப்புறதுக்கு பாடுபட்டவர். அது மாத்திரமல்ல, அவருடைய 11வது சதக்கா, மௌத்துடைய நேரம் அவர வியாபார தங்கங்களை சஹாபாக்களுக்கு சொன்னார், வெட்டி வெட்டி எடுத்துட்டு போ. பெரும் பெரும் தங்கங்கள் இருந்தது வீட்டில், சஹாபாக்கள் வெட்டி வெட்டி வெட்ட முடியாம தூக்கி எடுத்துட்டு போன. இவ்வளவு பெரிய கொடைவள்ளல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அப்பால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், தங்கத்தை கொடுத்துட்டு அந்த நேரம் அவரிடம் 1,000 ஒட்டகம் இருந்தது, 1,000 ஒட்டகத்தையும் சதக்கா கொடுத்தார். 100 குதிரை, 300 ஆடுகள் இருந்தது சக்கராத்திலே, 300 ஆடுகளையும் சதக்கா கொடுத்தார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். கண்ணியமிக்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய மனைவிமார்களை பார்த்தது அவர் தான். இவருடைய விசேட அம்சங்கள்ல ஒன்றுதான், இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்துக்கு திரும்பி வரும் பொழுது இவருக்கு பின்னால மட்டும்தான் வாழ்க்கையில தொழுதிருக்கிறார் ரசூலுல்லாஹ். வேற எந்த சஹாபிக்கு பின்னாலே, அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னால சக்கராத்த தொழுதவுடையும் இருக்குது. இது இல்லாம முகீரத்து இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்களுக்கு பின்னிட்டாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தொழுவிக்க தொடங்கிட்டார். நபி அவங்க வந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பின்னாலே தொழுதார். சஹாபாக்கெல்லாம் கோபப்பட்டார், நபி சொன்னாங்க இல்ல. சரி, அவர் கபூல் செஞ்சார். சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஆலோசகராக இருந்தார் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் தாஊன் அமவான் ஹிஜ்ரி 18 அமவாஸ் என்ற கோலரா நோய் வந்தது. இந்த நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு மஞ்சள் ஆகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாஊன பாக்கிறதுக்காக வெளியிறங்கினார்கள் ஜோர்டான் செல்வதற்கு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, பேசிடாதீங்க, நபியுடைய ஹதீஸ் வந்திருக்குது, எந்த பூமியில கோலரா நோய் வருதோ அதை விட்டு விரண்டோடவும் கூடாது, எந்த பூமியில இருக்குதோ அங்கும் செல்லக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள். கடைசியாக ஹிஜ்ரி 23 ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு போனார்கள். ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரித்வான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜிக்கு புறப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜில ஒரு பெண்ணுடைய உடம்பு நசிக்கிறோம், அவ்வளோ ஜன நெருக்கடி. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள் யார் உடம்பும் படாமல் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்ந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துவா கேட்பாங்கடா, யா அல்லாஹ் அப்துல் ரஹ்மானுக்கு சல்சபீலுடைய தண்ணியை குடிக்க வைப்பாயாக. அந்த அளவு ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பார்த்தவர். சகோதரர்களே, கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தோல்விக்கும் பொழுது பின் சப்பு இருந்தவர் அவர்தான். எல்லாரையும் கொலை செஞ்ச நேரம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் முன்னுக்காகி அவசரமாக தொழுகையை நடத்தி முடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் பொழுது 6 பேரை ஷூராவாக அமைத்தார்கள். எனக்கு பிறகு கலீஃபாவை நான் நியமிக்க மாட்டேன், 6 பேர் சேர்ந்து முடிவெடுங்கள். அதில் முதலாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், இரண்டாவது அலி இப்னு அபி தாலிப், மூன்றாவது உஸ்மான் பின் அஃபான், நான்காவது ஃபல்ஹா பின் உபைதில்லா, ஐந்தாவது ஜுபைர் பின் அவ்வாம், ஆறாவது சாது பின் அபி வக்காஸ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஹலீஃபா உங்களோட மகனை போடலையா? அப்துல்லாஹ் சொன்னாங்க, என் மகனை மட்டும் போட்டாத. இந்த 6 பேர் சேர்ந்து கடைசி முடிவெடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக மாற்றினார். கலீஃபாவாக மாற்றினாலும் இவ்வளோ செல்வம் இருந்தாலும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலேயும் துனியாவை அனுபவிக்க இல்லை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு நாள் இஃப்தார் வைக்கப்பட்டது, சாப்பாடு எல்லாம் வைக்கப்பட்டது, இஃப்தாரை பார்த்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அழத் தொடங்கிட்டாங்க. சொன்னாங்களா முஸ்அப் ஷஹீதாக்கப்பட்டார், கபன் செய்வதற்கு கபனும் இல்லை, கபன் செய்வதற்கு கபனும் இல்லை, இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் நீ நிம்மதியா இஃப்தார் செய்தியா அப்படின்ட்டு அழுது திரும்பிட்டு போயிட்டார். உலக பற்றற்றவராக வாழ்ந்தார். கோடீஸ்வரர் மார்க்கத்துக்காக செலவழித்தார். சகோதரர்களே, கடைசியாக ஒரு நாள் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம். அந்த காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு மூக்கால ரத்தம் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு பயந்துட்டாங்க, நான் மௌத்தாயிடுவனும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய எழுத்தாளர் ஹம்ரான் அழைத்து சொன்னாங்க, ஹம்ரான் எழுதி எனக்கு பிறகு கலீஃபா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தான். ஹம்ரான் எழுதிட்டு வந்தார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சந்திச்சு சொன்னார், நன்மாராயம் பெருங்க அப்துல் ரஹ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு எழுதி தந்தாங்க எனக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தான் கலீஃபா. உடனே அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மிம்பருக்கும் கபருக்கும் இடையில வந்து கையை தூக்கினாங்க, யா அல்லாஹ் அதற்கிடையில் என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், எனக்கு ஆட்சி ஹிலாபத் எனக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ சகோதரர்களே, எவ்வளோ தூய்மையான கல்வெட்டுப்பார், ரவுபால வந்து கையேந்தினார், அதற்கிடையில் என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ், 6 மாதம் வாழ இல்லை. அந்த துவாவை கேட்டு அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 32 ஆண்டு 72 வயதில் மதீனா முனவ்வராவில் வஃபாத்தானார். சகோதரர்களே, ஜனாசா பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டது. ஜனாசாவை
உஸ்மான் ரதியல்லாஹு தொழுவித்தார்கள். சாது நபி வக்காஸ் அலி ரதியல்லாஹு ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது வா ஜபலா, பெரும் ஒரு மலை போயிட்டே துனியாவை விட்டு. சகோதரர்களே, மௌத்து வரை இஸ்லாத்துக்காக உதவி செய்தவர், இஸ்லாத்துக்காக பாடுபட்டவர். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், கூனூ அன்சாரல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, தீனுக்கு உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு இருக்குதா, பணம் இருக்குதா, நேரம் இருக்குதா, தேக்கி வச்சு மௌத்தாக முன்னே செலவழிப்போம் யோசிக்காதீங்க. குடும்பம் அல்லாஹ்வுக்காக